இந்த தேங்காயை கொண்டு போய் அவன் வீட்டை மூன்று முறை சுற்றி அவன் வீட்டு வாசலில் இட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடு. பெரியவன் விழுந்து கும்பிடு. ஓம் சச்சிதானந்தம், ஓம் சச்சிதானந்தம். சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம், சுவாமி சச்சிதானந்தம். அப்படி நீ யார், எங்கே வந்தாய், எதற்காக வந்தாய், வேண்டியதை விளம்புவாயா? சுவாமி, அடியேனையும் தங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. சச்சிதானந்தம், அப்படி யா முத்துந்திரன ஞானி, தனிக்கட்டையாக இருக்கவே விரும்புகிறோம் சுவாமி. தாங்கள் தனிக்கட்டையாகி விட்டால் இந்த கட்டை என்னாவது சுவாமி? சுவாமி பசிக்குதே. பசிக்குதா உனக்கா? நீ பட்டினி கிடக்கலாமா? எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். சச்சிதானந்தம் சுவாமி, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த சடலம் இருந்தென்ன போயென்ன? ஐயா எனக்கே ஏறாது. இதை அப்படியே எடுத்துக்கொள். எடுத்துக்கொள்ளும் சச்சிதானந்தம் சுவாமி. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? சச்சிதானந்தம், சச்சிதானந்தம், கொலை வேண்டாம், தற்கொலை வேண்டாம். உன்னை நான் சீடனாக எடுத்துக்கொண்டேன். அங்கே போய் அமர், 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 அமர். நண்பர்களே, காசு தருகிறேன், வாங்கிக் கொண்டு போய் நிம்மதியாக வாழுங்கள். சச்சிதானந்தம், அதை தொடாதே. நாணயத்தை தொடக்கூடிய அறிவுக்கும் நீ அடைய கிடையாது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அடியே வணங்குகிறேன். இந்த புலி கமண்டலத்தை ஓடு ஆத்தங்கரை, அங்கே ஓடி வரும் ஜலத்தினை எதிர்த்து ஒரு இலையிலே கைப்படாதபடி இதனை ஜலம் கொண்டு வா. சுவாமிக்கு வறட்சி அதிகமாகிவிட்டது. சச்சிதானந்தம் அழைத்தீர்களா சுவாமி? சச்சிதானந்தம், சச்சிதானந்தம், சச்சி, சச்சிதானந்தம். குழந்தாய் அருகில் வா. அமர், விளம்பு, விளம்பு. சாமி, இந்த ஊர்ல ஊனோங்க நாடக மன்றம்னு ஒண்ணு இருக்குதுங்க, அதுக்கு சொந்தக்காரர் மகனா? நாடக மன்றம், அதன் சொந்தக்காரர் மகள். ஆஹா, தேவாமிர்தம், தேவாமிர்தம். மேலே போ, மேலே போ. நானும் ஒரு நடிகைங்க. நடிகை, நடிகை. விளம்பு, மேலே விளம்பு. எங்க அப்பா என் மனசு பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் செஞ்சுக்கோ செஞ்சுக்கோன்னு சொல்ல பண்றாருங்க. துஷ்டன், துன்மார்க்கன், அரக்கன். அவர் மனசு மாறுறதுக்கு நீங்க தாங்க ஒரு வழி சொல்லணும். பல வழிகள் உள்ள, யாம் எவ்வழியை செப்புவோம், இவ்வழியை செப்புவோம். குழந்தாய், இந்த பழத்தை கொண்டு போய் நன்றாக சார் ஒழிந்து உன் அப்பனிடத்திலே கொடு. அவன் அருந்தட்டும், உன் தொல்லைகள் தொலையட்டும். சாமி, எனக்கு இன்னொரு வரம் வேணுங்க. இன்னும் சமீபத்தில் வா. மற்றும் ஒரு வரம் யாதோ மாதரசி? என் மனசில் பிடிச்ச புருஷனா? மனதிற்கு பிடித்த புருடன். அப்படி என்றால் ஆள் அழகா இருக்கணுங்க, நடிக்கிறதுல கெட்டிக்காரனா இருக்கணுங்க, என் மேல உசிரியே வச்சிருக்கணுங்க. ஆஹா, சச்சிதானந்தம் என்னை அல்லவா கேட்கின்றாள், என்னை அல்லவா கேட்கின்றாள். என்ன சாமி சொல்றீங்க? வரம் தர வேண்டும் என்று என்னை அல்லவா கேட்கின்றாய். தந்தோம், தந்தோம், தடையின்றி தந்தோம். குழந்தாய், இன்றிரவு முன்னேறத்திலே ஊர் கோடியே உள்ள நந்தவனத்திலே பார்த்திரு. அங்கே உன் மனதிற்கு பிடித்தமான ஒரு மணாளனை நீ சந்திப்பாய். பிரசாதம், பிரசாதம், பிரசாதம். சச்சி தா நம் தம் 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 தம். போயிட்டு வர்றேன். கலைவாணி தாயே, அன்பு செல்வம், அழகு செல்வம், கலை செல்வம், சகல செல்வங்களையும் அளித்த நீ உன் மகனுக்கு இல்லற செல்வத்தை அளிக்காமல் எங்கே சென்று விட்டாய்? கவலையை போக்கு தாயே, இல்லையே இந்த கழுத்திலே நாளைக்கு தூக்கு தாயே, தூக்கு தாயே. காற்று வந்த போல இருக்குது. நான் எங்க இருக்கிறேன்?
பூலோகத்தில் பூஞ்சோலையில ஒரு புருஷன் பக்கத்துல. ஐயோ, இது என்ன அநியாயம்? எது அநியாயம்? புருஷன் பக்கத்துல வா. நான் எப்படி இங்க வந்தேன்? காலால் நடந்து வந்ததுக்கு தெரியாதா? அது சரி, நீங்க நாங்க நீங்க யாருன்னு கேட்டேன். கலாமேதை. என்னுடைய பேர் கலைமணி, நாடக மேடை இளவரசன். நானும் இளவரசி தான். எந்த ஊருக்கு? கலை உலகத்து இளவரசி. கலை உலகத்துக்கு? அப்படியா? நடிகை 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 நடிகை. கலாதேவி, அடியனுடைய வேண்டுகோளை உடனடியாக நிறைவேற்றி தந்து விட்டாய். நானும் மகானிடம் கேட்ட வரம் உடனே பலிச்சது. எந்த மகா? என்ன வரம்? என்னைக்கும் இன பிரியாத நடிகர். எனக்கு புருஷனா வரணும்னு வரம் கேட்டேன். வந்துட்டேன். நந்தவனத்தில் ஓராண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் வந்த இடத்தில் ஓர் மங்கையை வேண்டி. நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் வந்த இடத்தில் ஓர் மங்கையை வேண்டி, வார்த்தையை கொடுத்து விட்டாண்டி. இவன் வம்பாக மாட்டிட்டு தொங்க போராண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி. காஷாயம் கட்டி கிட்டாண்டி, கொஞ்சம் காதல் கதையிலும் ஒட்டி கிட்டாண்டி. காஷாயம் கட்டி கிட்டாண்டி, கொஞ்சம் காதல் கதையிலும் ஒட்டி கிட்டாண்டி. வேஷத்தை மாத்தி கிட்டாண்டி, இப்போ வேறொரு ஆளாகி வெளுத்து கட்டாண்டி. வேஷத்தை மாத்தி கிட்டாண்டி, இப்போ வேறொரு ஆளாகி வெளுத்து கட்டாண்டி. பாடாத பாடாத, இப்ப வாய புடிச்சிருக்கேன். இனிமே பண்ண கழுத்தை புடிச்சு போடுவேன். ஏன் தேங்காய் புத்தலையா? ஆமா, நீ பாடக்கூடிய ஒவ்வொரு வரியும் என்ன தாக்குற மாதிரி இருக்கு, என்ன சமாச்சாரம்? நான் அப்படி என்றும் சொல்லவில்லையே குருதேவா. குருதேவனா? நான் குருவா? உனக்கா? உன் வயசு என்ன? என் வயசு என்ன? அது வேடம் போடும் போதல்லவா யோசித்திருக்க வேண்டும். வேஷம் போட்டேனா? நான் போட்டேனா? வேஷம் போட்டேனா? எது போட்டேன்? ஏன் போட்டேன்? எங்க போட்டேன்? இரு, ஏன் போட்டா, எப்படி போட்டா என்பதை பார். அசையா, எப்படி இருக்கு இந்த பாட்டியம்மா? இந்த மூஞ்சி மோர சட்டையும் எப்படி சாமியார் வேஷம் போட்டு ஒண்ணு ஏமாத்திருக்கான்? ஏய் தேங்காய் புத்தரையா, இந்த மாதிரி வேஷம் போட்டு இது மாதிரி எத்தனை பெண்களை ஏமாத்துங்க? என்ன ஏமாத்தினாலும் பரவாயில்லை, நான் ஒரு நடிகை, என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்டு நடிச்சிருக்காருன்னா இவர் உண்மையிலேயே ஒரு பெரிய நடிகர். சட்டம் போட்டு திரிச்ச, இப்ப வாய பிடிச்சிருக்க, அப்புறம் கழுத்தை பிடிச்சலாமா? உயிர் மீது ஆசை இருந்தா பக்கமே அடி எடுத்து வைக்காது. நீ